அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கலக்கல் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்சமான ஹனி கேக். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்மளுடைய கலக்கல் கிச்சனுக்கு போகலாம். ஹனி கேக் செய்யறதுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் சர்க்கரை எடுத்துருக்கீங்களோ அதே பாத்திரத்தை நம்ம எல்லா அளவுகளையும் எடுத்துக்க போகிறோம். இதை இப்போ பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இது எக் இல்லாமலையும் செய்யலாம். எக் இல்லைனா ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையில் வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்திருக்க சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததும் இந்த முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த கூட நல்லா வந்து அந்த முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு க்ரீமி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அதே கப்பில் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு பட்டர் வேணும்னாலும் மெல்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். முட்டை சர்க்கரை எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இப்படி க்ரீமி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் சர்க்கரை ஆயிலெலாம் எடுத்தீங்களோ அதே பாத்திரத்துக்கு ரெண்டு போட்டுக்கோங்க மைதா. இன்னொரு கப் சேர்த்துக்கிறேன். இது போட்டதும் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க இந்த பேக்கிங் சோடாவே ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீமி அளவுக்கு வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது போல் எடுத்து மெதுவாக கிளறி கிளறி விடுங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப்பு போல் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததும் ஒரு ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் நல்லா க்ரீமியாக இருக்கணும், அவ்வளோதான். கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லை பட்டர் ஏதாச்சும் நல்லா தடவி வைக்கோங்க எல்லா இடமும் வர மாதிரி. இது போல் எல்லா இடமும் வர மாதிரி நல்லா தடவிட்டு ஒரு ஸ்பூன் போல் மைதா போட்டு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த நம்ம கரைச்சி வச்சுக்க மாவை இந்த பேட்டரில் சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக்கரை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இது போல் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வந்து இந்த ரப்பர் விசில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இது வந்து இந்த ஸ்டாண்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக 25 மினிட்ஸ் வந்து இது இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது போல் ஒரு குச்சி இல்லைனா ஒரு ஃபோக் எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா,
பார்த்தீங்களா இப்படிமா ஒட்டாமல் வரணும். இது போல் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் இப்படி வேகாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். கேக் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு பத்தை போல் தேங்காய் இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ட்ரை பேனில் போட்டு நல்லா இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ நல்லா ஈரப்பதம் போய் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிருக்கு, ஆனால் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேணுங்க போதும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணி பவுலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹனி சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் போல் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். இந்த சுகர் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும், கரைஞ்சதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவுக்கு கரைஞ்சிச்சு, இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதும் நம்ம வந்து ஹனி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆற வேண்டாம், ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனா போதும். நம்ம வந்து இப்போ இதில் ஹனி சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஹனி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லேசான வெது வெதுப்பான சூடு இருக்கணும், அப்போதான் நம்ம கேக்கில் ஊற்றும் போது கேக் நல்லா ஊறி இருக்கும். அவ்வளோதான், இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கேக் ஆறிடுச்சான்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா ஆறிட்டா வந்து சைடில் அதுவே வந்து லூஸ் கொடுத்துரும். அது பாருங்க லைட்டாக நம்ம இப்படி கீறி விட்டால் போதும். அவ்வளோதான், இதை போல் ஒரு பிளேட் எடுத்து இப்படி மேலே கவுத்தி நம்ம இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வா, உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இதை போல் டூத் பீக் இல்லை குச்சி எதையாச்சும் எடுத்து இப்படி எல்லா இடமும் ரோல்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் சிரப் வந்து ஊற்ற போகிறோம், அது எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து வேணும். அப்போ தான் ஊறி கேக் வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பக்கத்து பக்கத்தில் இப்படி நல்லா ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுகர் சிரப்பை வந்து இது மேலே எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஊற்றி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஓரளவுக்கு இப்படி ஊறுற மாதிரி இருந்தால் தான் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த பேலன்ஸை வந்து நம்ம இப்போ ஜாம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் பேலன்ஸ் இருக்க இந்த ஹனி சிரப்பை ஊற்றிருக்கேன். அது கூடவே ஜாம் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஜாம் நீங்கள் வச்சுருப்பீங்க அது சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான், இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அந்த கேக் மேலே சேர்த்துடலாம். இது போல் மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க, இல்லைனா மறுபடியும் வந்து கொஞ்சம் திக்காயிடும். அவ்வளோதான், இதை அப்ளை பண்ணி வச்சு இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்க இந்த கோகோனட்டை இது மேலே அப்படியே டெக்கரேட் பண்ணிடலாம். நான் வந்து
கொஞ்சம் வேர்க்கடலையும் கொஞ்சம் முந்திரி பருப்பும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நச்சை நம்ம இது மேலே தூவிக்கலாம். நடுவில் கொஞ்சமாக மறுபடியும் கோகோனட் வச்சுக்கலாம். இந்த சைட்லலாம் நம்ம இந்த நட்ஸை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஹனி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம கட் பண்ணலாமா? அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. வாயில் போட்டதுமே எங்கே போச்சுன்னே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.